டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை வெள்ளம் சூழ்ந்ததன் காரணமாக 2000 மேற்பட்ட தானிய மூட்டைகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல், மணிலா, கேழ்வரகு உள்ளிட்ட தானியங்கள் விவசாயிகள் கொள்முதல் செய்வதற்காக வைக்கப்பட்டன. இந்நிலையில் புயல் காரணமாக பெய்த மழையில் வெள்ளம் ஏற்பட்டு சுமார் 2000 தானிய மூட்டைகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. எனவே விவசாயிகளும் கொள்முதல் செய்யப்பட்ட தானியங்களை விலை கொடுத்து வாங்கிய வியாபாரிகளும் கடும் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு இதற்கான உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது வந்து எந்த விதமான ஒரு சூழலும் எங்களுக்கு வந்து சரியான முறையில் எந்த கருதும் வரல, எல்லாம் பாழாகி போயிருக்குது. உடனே வந்து நிர்வாகம் வந்து ஏதாவது பண்ணி எங்களுக்கு வெள்ள நிவாரணம் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி அதில் வந்து காவல் பண்ணி விடணும். இல்லைன்னா எங்களால் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. நாங்கள் இன்றைக்கி வந்து வியாபார அனைத்து பேர் உயிர் விட்டுக்கிற நிலைமையில் இருக்கிறோம். அது எந்த நிலைமையில என்ன நடக்குன்றது தெரியல. இதனால் எத்தனை வியாபாரி பாதிப்பாகன்னு தெரியல. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் சுமார் 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கோமுகி அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்ட நிலையில் வெள்ளம் ஏற்பட்டு பல்வேறு பகுதிகளின் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்த நிலையில் சுமார் 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. மேலும் மழை வெள்ளத்தால் 60 கால்நடைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் ஆமைவேகத்தில் நடைபெறும் மெட்ரோ பணியால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கோடம்பாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணி காரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாவதாகவும், வேலைக்கு செல்பவர்கள் உரிய நேரத்தில் செல்ல முடிவதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சாலைகளில் மழைநீர் தேங்குவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தூக்கத்திலிருந்து விழித்து மெட்ரோ பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வருங்காலத்தில் மக்களுக்கு நன்மை இருந்தால் கூட இப்போது ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு. இதனால் பள்ளிக்கு செல்லக்கூடிய காலேஜ் பள்ளிக்கு செல்லுங்களோ ஊர் சுற்றி வர வேண்டியது, மற்ற வேலைக்கு போகிறவங்களோ, எங்கள் மாதிரி வயதானவங்களும் ஆட்டோ இதில் தான், டூ வீலரு மற்ற வசதி இல்லாதவங்களாம் ஆட்டோ வசதி போகணும், ஆட்டோக்காரங்க அதிக ஊரை சுற்றி வரணும் அப்படின்னு. மாம்பழம் சைடில் போய் சுற்றி வரணும், அதாவது 100 கூடு 200 கூடுன்றாங்க. 50 ரூபா 60 ரூபா வாங்கிய இடத்துல இப்போ 100 90 வாங்குறாங்க. அதனால் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுக்குது. மத்திய அரசு செய்கிற தவறாக என்னன்னு தெரியல. அவங்க இன்னும் பணம் ஒதுக்கலைன்னு மாநில அரசு சொல்கிறாங்க, எது உண்மைன்னு புரியல. இந்த திட்டம் சீக்கிரம் முடிஞ்சால் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கும். திறனற்ற அரசின் மெத்தன போக்கால் தான் திருவண்ணாமலையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டது என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடம்பூர் சிதம்பராபுரத்தில் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழை நீர் தேங்கி நின்றது. மேலும் அந்த பாலத்தின் அருகே உள்ள சாலை சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் ஏற்பட்ட சேதங்களை முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலருமான கடம்பூர் ராஜு நேரில் பார்வையிட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த தகுதியுள்ள ஒரே கட்சி அதிமுக தான் என பேசினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நிர்வாகத்திறனற்ற அந்த மாவட்ட நிர்வாகம் சரி, தமிழக அரசும் சரி, மெத்தனம் போக்கினால் 7 பேர் இன்றைக்கு உயிரோடு புதைந்து இன்றைக்கு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த அத்தகைய மழைப்புலி வந்த நேரத்தில் அவர்களை வெளியேற்றியிருந்தால் இந்த அசம்பாவத்தை தடுத்திருக்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் திமுக அமைச்சர் பொன்முடி நரிக்குறவர் இன மக்களை திட்டிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணத்தில் வசிக்கும் நரிக்குறவ மக்களிடம் விளம்பர பிரியர் ஸ்டாலின் காணொலி மூலம் வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது நரிக்குறவர் ஒருவர், நீண்ட நாட்களாக இப்பகுதியில் இருக்கும் தங்களுக்கு பட்டா வீடு இல்லை என்றும் திமுக அரசும் பட்டா வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதனால் கோபமடைந்த திமுக அமைச்சர் பொன்முடி அந்த நரிக்குறவரை திட்டினார். இதனால் வேதனையடைந்த நரிக்குறவர்கள் பொன்முடியும் ஸ்டாலின் அரசும் தங்களை மனிதர்களாகவே மதிப்பதில்லை என்று ஆதங்கப்பட்டனர். சேற்றால் அடித்தாலும் பொன்முடியின் ஆணவமும் அகம்பாவமும் குறையவில்லை என்று மக்கள் விமர்சித்து வருகின்றனர். வாய்ப்பு கொடுங்க, நாலு தப்பு கிடக்குற எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.